இந்த காணொலியில் நாம் செயல்முறைகளோட வரிசைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை ஆங்கிலத்தில் ஆர்டர் ஆஃப் ஆப்பரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும் ஏன்னா கணக்கில் இருக்கக்கூடிய எல்லாமே இந்த செயல்முறை வரிசைகளோட அடிப்படையில் தான் இருக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த செயல்முறை வரிசை அப்படின்னா என்ன உங்களுக்கு அது சுலபமாக புரியறதுக்காக நான் இங்கே ஒரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு தர்றேன் இதில் சொல்லப்படுற கருத்து என்ன தெரியுமா இது கணிதத்தை பொருள் கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை உதாரணத்துக்கு இப்போ ஒரு கணக்கை எடுத்துக்குவோம் ஏழு கூட்டல் மூன்று பெருக்கல் ஐந்து இப்போ நான் ஆர்டர் ஆஃப் ஆபரேஷன்ஸ்னு சொல்லப்படுற செயல்முறை வரிசை எதுவுமே இல்லாமல் இதை ரெண்டு வழிகளில் செய்கிறேன் இதை நான் இடது பக்கத்தில் இருந்து வலது பக்கம் படிக்கிறேன் முதல்ல மூன்று அதுக்கப்புறமா பெருக்கல் ஐந்து ஏழு கூட்டல் மூன்று அப்படிங்கிறது பத்து அப்புறம் பெருக்கல் ஐந்து அப்போ பத்து பெருக்கல் ஐந்துங்கிறது ஐம்பது நான் இங்கே விளக்கி சொல்ல முயற்சி பண்ற செயல்முறை வரிசைகளை பின்பற்றல அப்படின்னா இதுதான் இந்த கணக்கோட தீர்வாய் இருக்கும் நாம இயற்கையாவே இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம்தான் போவோம் இல்லையா அது நம்மளோட பழக்கத்துல இருக்குது இன்னொரு வழிமுறையில இத பெருக்களை முதல்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கூட்டி பார்க்கலாம் அதாவது மூணு பெருக்கல் ஐந்து கூட்டல் ஏழு மூணு பெருக்கல் ஐந்துங்கிறது பதினைந்து அதோட நாம ஏழை கூட்டுறோம் ஏழு கூட்டல் பதினைந்துங்கிறது இருபத்து ரெண்டு பார்த்தீங்களா நான் இப்ப இந்த கணக்கை ரெண்டு வழிமுறைகளில் செஞ்சிருக்கேன் இது இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம் முதல்ல கூட்டல் அப்புறம் பெருக்கல் அப்புறம் இது முதல்ல பெருக்கல் அதுக்கப்புறம் கூட்டல் நமக்கு ரெண்டு வெவ்வேறு விடை கிடைச்சிருக்கு பாருங்க இது கணிதத்தில் சரியானது கிடையாது இல்லையா எப்படி ஒரு கேள்விக்கு ரெண்டு விடைகள் கிடைக்க முடியும் இது நிலாவுக்கு போகக்கூடிய ஒரு முயற்சியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இத ரெண்டு பேரு வெவ்வேறு வகைகள்ல கணக்கிட்டுட்டா அப்படி இல்லனா ஒரு கணினி ஒரு வகையிலையும் இன்னொரு கணினி வேற வகையிலையும் கணக்கிட்டுடுச்சுன்னா செயற்கைக்கோள் தவறுதலா செவ்வாய் கிரகத்துக்குள்ள போயிடும் நிச்சயமா இது ஒப்புக்கொள்ள முடியாத ஒண்ணுதான் இல்லையா அதனால தான் நாம ஒரு செயல்முறை வரிசைய ஒப்புக்கிட்டோம் அது எல்லோராலும் ஒப்புக்கொண்ட வழிமுறையா இருக்கு இப்போ இந்த வரிசைகளின்படி முதல்ல தான் செய்யணும் இத நான் இங்க எழுதிக்கிறேன் அடைப்புக்குரிய ஆங்கிலத்துல பேரந்திசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அடுக்குகள் அடுக்குகளை ஆங்கிலத்துல எக்ஸ்போனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுக்குகள் அப்படின்னா என்னன்னு தெரியாது அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை நாம இப்போ அடுக்குகளை பத்தி பார்க்க போறது இல்லையே அதனால இப்போதைக்கு அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் அடுத்தது பெருக்கல் மற்றும் வகுத்தல் நான் பெருக்கல்னு எழுதுறேன் பெருக்கல் அப்படிங்கிற மல்டிப்ளிகேஷனை நான் மல்ட் அப்படின்னு சுருக்கமாய் எழுதுறேன் டிவிஷன் அப்படின்னு எழுதுறேன் அதாவது டிவ் இவை ரெண்டுக்குமே ஒரே முதன்மை தான் கடைசியாக தான் கூட்டல் இல்லனா கழித்தலை செய்யணும் அதாவது அடிஷன் இல்லனா, சப்ட்ராக்ஷன் ஆக இதுதான் எல்லோராலையும் ஒப்புக்கொள்ளப்பட்ட செயல்முறை வரிசை வருச. இதனான ஆங்கிலத்துல order of operation, அப்படின்னு எழுதுறேன் இந்த வரிசையில நாம எல்லா கணக்கையுமே அணுகினோம் அப்படின்னா நமக்கு சரியான விட கிடைக்கும் இப்போ இது என்ன சொல்லுது இப்போ இந்த கேள்வில அடைப்பு குறிகளே கிடையாது அடைப்பு குறிகள் இருக்கிற மாதிரி வேற சில எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு அப்புறம் செஞ்சு காட்டுறேன் அதுக்கப்புறம் இங்க அடுக்குகள் கிடையாது ஆனா பெருக்கலும் வகுத்தலும் இருக்குது அதாவது இங்க ஒரு பெருக்கல் இருக்குது பாருங்க அதனால செயல்முறை வரிசையின்படி முதல்ல பெருக்கல் மற்றும் வகுத்தல் அப்போ முதல்ல நாம பெருக்கலை தான் செய்யணும் அப்புறமா தான் கூட்டல் கழித்தலை செய்யணும் இப்போ மூணு பெருக்கல் ஐந்துங்கிறது பதினஞ்சு அப்புறமா ஏழை கூட்டணும் இங்கே கூட்டல் இருக்குது முதல்ல பெருக்கல் அப்போ பதினஞ்சு கிடைக்கும் அப்புறமா தான் நாம் ஏழை கூட்டணும் அப்போ நமக்கு இருபத்தி ரெண்டுன்னு கிடைக்குது அதனால் செயல்முறை வரிசையின்படி இங்கே உள்ளது தான் சரியான விட இப்படித்தான் நாம் செஞ்சிருக்கணும் உங்களுக்கு இத பத்தி இன்னும் தெளிவா விளக்கிறதுக்காக நான் இன்னொரு எடுத்துக்காட்டை போறேன் ஏழு கூட்டல் மூன்று ஒரு அடைப்புக்குரிய போடலாம் பெருக்கல் நான்கு வகுத்தல் ரெண்டு கழித்தல் ஐந்து பெருக்கல் ஆறு இந்த கேள்வியில எல்லாமே இருக்குது நீங்க செயல்முறை வரிசையை பின்பற்றினா இத சுலபமா தீர்க்க முடியும் முதல்ல அடைப்பு குறிகள் இருக்குதா அப்படின்னு பாக்குறோம் ஆ இதோ ஏழு கூட்டல் மூணு இருக்குது அப்படின்னா இதைத்தான் முதல்ல செய்யணும் ஏழு கூட்டல் மூணு இல்லையா அப்படின்னா இது பத்துக்கு சமம் இப்போ இந்த பகுதி இருக்கு இல்லையா இதனானு மறுபடியும் எழுத வேண்டாம்னு நினைக்கிறேன் அதனால இதை அப்படியே நகல் எடுத்து கீழ ஒட்ட போறேன் நாம முதல்ல அடைப்புக் குறிகளை செஞ்சிருக்கோம் இப்போ இந்த கணக்குல இப்ப அடைப்பு குறிகள் கிடையாது அப்புறமா அடுக்குகள் இருக்கான்னு பாப்போம் அதாவது எக்ஸ்போனன்ஸ் இங்க அடுக்குகள் கிடையாது அடுக்குகள்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது இதோ இப்படி இருக்கும் ஏழு அதன் அடுக்கு ரெண்டு மேலே இருக்கக்கூடிய இந்த சின்ன எண்ணை உங்களால் பார்க்க முடியுதா அப்படின்னா இங்க அடுக்குகள் கிடையாது இந்த கணக்குல வகுத்தல் அப்புறம் பெருக்கல் இருக்குது இத எந்த வரிசையில நாம அணுகணும் அப்படிங்கறத தான் முதல்ல பார்க்கணும் அடிப்படையில் பெருக்கல் மற்றும் வகுத்தல் ஒரே வரிசையில இருந்தா நாம இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமா அணுகணும் இந்த கணக்குல நாம முதல்ல நாலு பெருக்கல் பத்த பெருக்கிட்டு அப்புறமா அதை ரெண்டால வகுக்கலாம் அதுக்கு அப்புறமா நாம அஞ்சு பெருக்கல் ஆற செஞ்சுட்டு அப்புறமா கழித்தல் இதை இப்படித்தான் செய்யணும் முதல்ல பெருக்கல் இல்லையா நாம இந்த பெருக்கல்களை ஒன்னாவே செய்யலாம் ஏன்னா எப்படி செஞ்சாலும் இதோட மதிப்பு மாறாது இப்போ நாம ஒவ்வொன்றா செய்யலாமே அடுத்த நிலையில பத்து பெருக்கல் நால செய்யலாம் பத்து பெருக்கல் நாலு சமம் நாற்பது அப்புறமா நாற்பது வகுத்தல் ரெண்டு நான் அப்படியே நகல் எடுத்துக்கிறேன் இதை எளிமையாக்கணும் இல்லையா அதாவது பெருக்கல் மற்றும் வகுத்தல் இது ரெண்டுமே ஒரே தான் இருக்குது அதனால நாம இடது பக்கத்துல இருந்து வலது பக்கத்துக்கு போகலாம் இதான் நாம ஒன்னின் கீழ் ரெண்டால் பெருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதை எளிமையாக்கணும் அப்படின்னா இடதுல இருந்து வலது பக்கமாக போகணும் அடைப்புக்குள்ள நாற்பது வகுத்தல் ரெண்டு கழித்தல் அடைப்புக்குள்ள ஐந்து பெருக்கல் ஆறு இதைத்தான் நாம் செய்யணும் ஏன்னா பெருக்கல் வகுத்தலுக்கு அப்புறமா தான் கூட்டல் கழித்தல் நாற்பது வகுத்தல் ரெண்டு சமம் இருபது அப்புறமா கழித்தல் ஐந்து பெருக்கல் ஆறு அப்படிங்கிறது முப்பது இருபது கழித்தல் முப்பது சமம் குறை எண் பத்து இதுதான் சரியான செயல்முறை நான் ஒன்று மட்டும் தெளிவா சொல்றேன் ஒரே நிலையில எண்கள் இருந்துச்சு அப்படின்னா அதாவது ஒன்று கூட்டல் ரெண்டு கழித்தல் மூன்று கூட்டல் நாலு கழித்தல் ஒன்று இப்படி இருந்துச்சுன்னா கூட்டல் அப்புறம் கழித்தல் ரெண்டும் ஒரே நிலையில இருக்குது அதனால இடதுல இருந்து வலதுக்கு சென்றால் அதுதான் சரியான வழிமுறையாக இருக்கும் இதனானு ஒன்னு கூட்டல் ரெண்டு சமம் மூணு அப்படின்னு எழுதலாம் மூணு கழித்தல் மூணு கூட்டல் நாலு கழித்தல் ஒன்னுன்னு ஆகுது அப்புறமா மூணு கழித்தல் மூணுங்கிறது பூஜ்யம் கூட்டல் நாலு கழித்தல் ஒன்னு இல்லனா இது நாலு கழித்தல் ஒன்னுன்னு எடுத்துக்கலாம் அதாவது மூணு இப்போ பெருக்கலும் வகுத்தலும் ஒரே வரிசையில இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நாலு பெருக்கல் ரெண்டு வகுத்தல் மூணு பெருக்கல் ரெண்டு இப்படி இருந்துச்சுன்னா நாலு பெருக்கல் ரெண்டுங்கிறது எட்டு வகுத்தல் மூணு பெருக்கல் ரெண்டு அப்படின்னா எட்டின் கீழ் மூணு அப்படிங்கிறது இது பின்னமாக மாறிடுது அப்போ இது எட்டின் கீழ் மூணு பெருக்கல் ரெண்டு எட்டின் கீழ் மூணு பெருக்கல் ரெண்டு அப்படிங்கிறது பதினாறின் கீழ் மூணுன்னு ஆகுது அதாவது இதை தான் செய்யணும் முதல்ல பெருக்கலை செஞ்சுட்டு புறமா ரெண்டாவ வகுக்க கூடாது நீங்க இந்த செயல்முறை வரிசையை பயன்படுத்தாம எப்படி வேணா செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ அங்க இருக்கக்கூடிய கேள்வியில எல்லாமே கூட்டலாவோ இல்லனா பெருக்களாவோ இருந்தா மட்டும்தான் அப்படி செய்ய முடியும் உதாரணத்துக்கு நம்ம ஒன்று கூட்டல் ஐந்து கூட்டல் ஏழு கூட்டல் மூன்று கூட்டல் ரெண்டு இப்படி இருந்துச்சுன்னா இதுல வரிசை முக்கியமே கிடையாது நீங்க ரெண்டு கூட்டல் மூணை செய்யலாம் இல்லைனா வலதுல இருந்து இடது பக்கமா போகலாம் ஏன் நடுவுல இருந்து கூட செய்ய தொடங்கலாம் அதாவது கேள்வியில இருக்கிற எல்லாமே கூட்டலாவோ இல்லைனா பெருக்கலாவோ இருந்துச்சுன்னா தான் இந்த விதி பொருந்தும் இப்போ இதை கவனிங்களேன் ஒன்று பெருக்கல் அஞ்சு பெருக்கல் ஏழு பெருக்கல் மூணு பெருக்கல் ரெண்டு இப்படி இருந்துச்சுன்னா இதில் வரிசை முக்கியமே கிடையாது இது பெருக்கல் இல்லைனா கூட்டலுக்கு மட்டும்தான் பொருந்தும் ஒருவேளை நமக்கு கழித்தலோ இல்லைன்னா வகுத்தல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாம் இடது பக்கத்தில் இருந்து வலது பக்கம் போகிறது தான் சிறந்த வழிமுறை